வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. 2. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனையடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். 3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. 4. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. 5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. 6. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. 8. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 11. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, கழி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபங்கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 13. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. 14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. 15. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. 16. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. 17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபங்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய
அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் முடிவடைந்தது. ஆமேன்.